நான்காம் வகுப்பு கணக்கு. எங்கள் பாடத்தில் இன்று நாம் பார்ப்பது பயிற்சி 2.3. இதுவரைக்கும் நமக்கு கூட்டல் கணக்குகள் கொடுத்துருப்பாங்க, கழித்தல், பெருக்கல், வகுத்தல் அப்படின்னு கணக்குகள் கொடுப்பாங்க. நாம் என்ன செய்வோம்னு அதற்கு விடை கண்டுபிடிப்போம். இன்று நாம் வார்த்தை கணக்குகளை உருவாக்குதல் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தான் என்ன செய்ய போகிறோம்னா இந்த கணக்குகளையே உருவாக்க போகிறோம். அதாவது நான்கு செயல்பாடுகளையும் பயன்படுத்தி. நான்கு செயல்பாடுகள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் தானே? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இவை தான் அந்த நான்கு செயல்பாடுகள். இப்போ அதற்கு உதாரணத்திற்கு அங்கே ஒரு படம் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்கள். அது என்னது? பழக்கடை. அந்த பழக்கடையில் பல்வேறு விதமான பழங்கள் இருக்கின்றன. என்னென்ன பழங்கள் என்று பாருங்கள். அவற்றின் விலையும் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாருங்கள். சிம்லா ஆப்பிள் 250 ரூபாய், ஊட்டி ஆப்பிள் 180 ரூபாய், பூவன் வாழைப்பழம் 90 ரூபாய், பேயன் வாழைப்பழம் 140 ரூபாய், பச்சை வாழைப்பழம் 100 ரூபாய். இப்போ இந்த தகவல்களை வைத்து கொண்டு நாம் வார்த்தை கணக்குகளை உருவாக்குவோம். அவர்களே பார்த்திங்கன்னா கீழே வார்த்தை கணக்குகள் உருவாக்கி காண்பித்திருக்கிறார்கள் பாருங்கள். முதல் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். என்ன ஒரு கணக்கு உருவாக்கியிருக்காங்கன்னா, ஊட்டி ஆப்பிளின் விலை எவ்வளவு, நீ ஏன் அதனை தேர்ந்தெடுத்தாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 3 கிலோகிராம் பச்சை வாழைப்பழத்தின் விலையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கு பெருக்கல் பயன்படுகிறது, அல்லது கூட்டலையும் நாம் பயன்படுத்தலாம். அடுத்த கணக்கு கவனியுங்கள். 7 கிலோகிராம் சிம்லா ஆப்பிள், பூவன் வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், இவற்றின் மொத்த விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன செயல்பாடு செய்ய போகிறோம்? கூட்டல் செயல்பாட்டிற்கான கணக்கு அது. அடுத்து பாருங்கள், ஊட்டி ஆப்பிளுக்கும் சிம்லா ஆப்பிளுக்கும் இடையே உள்ள விலை வேறுபாட்டினை கண்டுபிடி அப்படின்னா இங்கு கழித்தல் செயல்பாட்டிற்கான கணக்கு இது. அடுத்து பாருங்கள், மாலாவிடம் ₹70 உள்ளது, அப்பணத்திற்கு அவள் எவ்வளவு கிலோகிராம் பேயன் வாழைப்பழம் வாங்குவாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கு நாம் வகுத்தல் செயல்பாட்டை பயன்படுத்துவோம். இதை போன்று நாம் அடுத்துள்ள பயிற்சி கணக்குகளில் நமக்கு பொருட்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் விலைகள் கொடுத்திருக்கிறார்கள். நாமும் இவை போன்று வார்த்தை கணக்குகளை உருவாக்குவோம். பச்சரிசி 56 ரூபாய், புழுங்கல் அரிசி 54 ரூபாய், கோதுமை 40 ரூபாய், புளி 180 ரூபாய், சிவப்பு மிளகாய் 100 ரூபாய். இந்த அட்டவணையை பயன்படுத்தி நாம் பல கேள்விகளை உருவாக்குவோம். 1 கிலோ கோதுமையின் விலை என்ன? அடுத்து புளி மற்றும் சிவப்பு மிளகாய் விலை வேறுபாடு யாது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து 3 கிலோ புழுங்கல் அரிசியின் விலை என்ன? அடுத்து நம்ம என்ன கேட்கலாம்? பாபுவிடம் ₹100 உள்ளது எனில் சிவப்பு மிளகாய் எத்தனை கிலோ வாங்குவான்? இது போன்று வார்த்தை கணக்குகளை நீங்களும் இந்த அட்டவணையை பயன்படுத்தி நிறைய கணக்குகளை உருவாக்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி வார்த்தை கணக்குகளை உருவாக்குக. அங்கே இனிப்பப்பம் கொடுத்துருக்காங்க. அதில் 1 துண்டு இனிப்பப்பத்தின் விலை வந்து ₹25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதில் மொத்தமாக எத்தனை இனிப்பப்பங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதை பயன்படுத்தி நாம் நிறைய வார்த்தை கணக்குகளை உருவாக்குவோம். எத்தனை இனிப்பப்பங்கள் உள்ளன? 1 துண்டு இனிப்பப்பத்தின் விலை என்ன? கவினிடம் ₹150 உள்ளது எனில் எத்தனை இனிப்பப்பங்களை வாங்குவான்? 4 இனிப்பப்பத்தின் மொத்த விலை என்ன? கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பயன்படுத்தி வார்த்தை கணக்குகளை உருவாக்குக. இங்கு கடிகாரங்கள் கொடுத்திருக்கிறாங்க.
கடிகாரங்களினுடைய மொத்த விலை 490 என்று கொடுத்திருக்கிறார்கள். மொத்தமாக 7 கடிகாரங்கள் இருக்கிறது. இதனை பயன்படுத்தி நாம் வார்த்தை கணக்குகளை உருவாக்குவோம். 7 கடிகாரங்களின் மொத்த விலை என்ன? 7 கடிகாரங்களின் விலை 490 எனில் ஒரு கடிகாரத்தின் விலை என்ன? மீராவிடம் 980 ரூபாய் உள்ளது எனில் எத்தனை கடிகாரங்கள் வாங்க முடியும்? இதுபோன்று நீங்களும் நிறைய வார்த்தை கணக்குகளை உருவாக்கி மகிழுங்கள்.